ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் அனுபன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடம்பா மீன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறீங்க. இது கனவா மீன்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதான் கடம்பா மீன். இந்த மீனை வந்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமன், மிளகுத்தூள், வெங்காயம், 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாஃப் லெமன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் மீன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலாவை சேர்த்து மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது ஃப்ரை ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மீன் மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் எதுவும் நீங்கள் போட்டு கவர் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விடுங்க. ஏன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே தான் இப்போ நம்ம இதை வதக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். சரி, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், இங்கே சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கடைசியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னும் 1-2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், சுட சுட கடம்பா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.